உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நிறைவு. கடைசி நாள் என்பதால் மனு தாக்கல் செய்ய குவிந்த வேட்பாளர்கள். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் பரப்புரை கட்டுப்பாடுகளில் புதிய தளர்வுகள். மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கடல் நீரில் கலந்திருக்கும் கார்பன் அளவை குறைத்து உலக வெப்பமயமாதலை தடுக்க உதவும் கடற்பாசி வருமானம் ஈட்டவும் வழிவகுக்கும் என ஆய்வாளர்கள் தகவல். விழுப்புரம் மரக்காணு பகுதியில் முட்டையிட வரும் கடல் ஆமைகள் தொடர்ந்து உயிரிழப்பு. வனத்துறை தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க கடல்சார் ஆர்வலர்கள் வலியுறுத்தல். சென்னை மாம்பழத்தில் மழைநீர் கால்வாயில் கொட்டப்பட்ட கட்டுமான கழிவுகளை அகற்றுவதற்கான செலவு சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களிடமிருந்து வசூலிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கும்பகோணம் நாச்சியார் கோயிலில் கூலி உயர்வு கேட்டு குத்துவிளக்கு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. கிருஷ்ணகிரி திப்பனப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 300 காளைகள் பங்கேற்பு. விழாவை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசிப்பு. கொரோனாவை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பழக்கங்கள் மற்றும் சடங்குகளை மாற்ற வேண்டும். சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.